ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் எப்பவுமே பார்த்துட்டேன்னா நல்ல விஷயத்தையே சிந்திச்சுட்டு இருப்பாராம், நல்ல விஷயத்தையே எண்ணின்னு இருப்பாராம், எப்பவுமே பார்த்துட்டேன்னா நல்லதே யோசிச்சுட்டு இருப்பாராம். அப்போ நேராக அவருக்கு என்ன பண்ணுறார், பகவான்கிட்ட போய் கேட்குற, பகவானே எனக்கு எப்பவுமே நல்லதையே சிந்திச்சுருந்தா உலகத்தில் வந்து எத்தனையோ விதமான சிரமங்கள் இருக்கக்கூடியதை நான் பார்க்குறேன், என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரு மாடு பார்த்துட்டேன்னா முடியாத ஒரு விஷயத்தை இழுத்துட்டு போயின்னு இருக்கு, ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்துட்டேன்னா நாயை வந்து கட்டி போட்டுருக்கேன், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு சில இடங்களில் பார்த்துட்டேன்னா யானையை கட்டி போட்டுருக்க காட்டுக்குள்ளே இருக்கிற சுதந்திரமான விஷயங்களே, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பசு மாடு, இந்த பசு மாடை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சில நேரங்களில் நம்ம செய்திகளில் படிக்கிறது உண்டு, அடித்து துன்புறுத்துறதையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்துருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் பகவானே, என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன், எனக்கு தாங்களையே மனசுன்னு கேட்டுட்ருக்காரன். அப்போ பகவான் சொன்னாராம், சரி கவலைப்படாது இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு அசரீதியான வாக்கில் சொல்லிருந்தான். எப்பவுமே பார்த்துட்டோம்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதற்கு ஏற்றாள் போல் நமக்கு பலன்கள் வருது அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே தெரிந்து கொள்ளணும். நிறைய சர்க்கரை சாப்பிட்டோம், சர்க்கரை சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கரையினால் பாதிப்புகள் நமக்கு வரும். நிறைய ஆயில் எடுத்து சாப்பிட்டு இருந்தோம், அதற்குண்டான பாதிப்புகள் நமக்கு வரும். எதை நம்ம அளவுக்கு மிஞ்சி அதிகமாக செய்கிறோமோ அதற்கு உண்டான பலாபலன்களை நாம் அனுபவித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நீ தர்ம காரியத்தை நிறையாக செய்தால் தர்ம காரியங்கள் கூடி வரும். என்றைக்கு தர்மத்தை ஊட்டு ஊட்டும் தர்மத்திற்கு அப்பாற்பட்ட சில செயல்பாடுகளை நீ செய்கிறியோ அப்போ உனக்கு சில பாதிப்புகள் ஏற்படுறது. இந்த ஜென்மாவை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜென்மாவை நான் அதை அனுபவிக்கிறேன். அப்படி இதற்கு ஏற்றாற்போல தான் இந்த உலகம் மாறிட்டுருக்கு, ஏற்றாற்போல தான் இந்த உலகம் நியதி நடந்துட்டுருக்கு, ஏற்றாற்போல தான் இந்த உலகம் அந்த சுழற்சியில் வந்துட்டுருக்கு. அதனால தான் ஒருத்தர் சிரமப்படுறா ஒருத்தர் நன்னா இருக்கா, ஒருத்தர் துக்கப்படுறா ஒருத்தர் சந்தோஷப்படுறா, ஒருத்தர் கோவப்படுறா ஒருத்தர் சிரிக்கிறா. அதே மாதிரி அவதாரங்கள்லேயே பார்த்துட்டோம்னா சீதா பிராட்டியை விட்டுட்டு ராமர் ரொம்ப வருத்தப்படுறார், இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா கிருஷ்ண பகவான் நிறைய சந்தோஷமாக நிறைய காரியங்களை வெற்றி கொண்டு ஜெயம் கொண்டு போரில் ஜெயிக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு அவதாரங்களில் கூட வித்தியாசம் நமக்கு தெரியறது இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மனித பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே மனித பிறவியில் புனர்ஜென்மாவில் பண்ண நல்லது கெட்டது என்னங்கிறத பகவானே வாழ்ந்து காமிச்சிருக்கார். இப்படி தான்ப்பா கஷ்டப்பட்டிருக்கோம், இப்படி தான் இதுதான் விதி அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கார் அவர். பகவான் அவருக்கு தெரியும், எப்போவுமே தன்னுடைய விஷயத்தை மாற்றிக்கொள்றதுக்கு தெரியும், ஆனாலும் மனித பிறவி எடுத்தாலே இப்படி தான் அப்படின்னு சொல்கிற இந்த அற்புதமான ஒரு வாக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். அதனால தான் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்லுவாங்க. தக்க சமயத்தில் உயிர் காக்கக்கூடிய இந்த தர்ம தாரியத்தை நம்ம பண்ணுவோம், நல்ல விஷயங்களையும் நம்ம செயல்படுத்துவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கு.